இன்று நமது கீ சேனலில் நாம் பார்க்க இருப்பது நாம் படைக்கும் நைவேத்தியங்களை கடவுள் சாப்பிடுகிறாரா என்பதை பற்றி அதற்கு ஒரு விளக்கம் முன்னோர்களும் இதை பற்றி நமக்கு சொல்வதில்லை ஒரு குரு சிஷ்யன் இடையே நடந்த உரையாடல் இது கடவுள் நம்பிக்கை இல்லாத சீடன் ஒருவர் குருவை பார்த்து கேட்டார் குருவே நாம் படைக்கும் படையல்கள் சாமி சாப்பிடுகிறாரா அப்படி சாப்பிடுவார் என்றால் நாம் எங்கிருந்து பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுப்பது என்று கேட்டார் உண்மையாகவே கடவுள் சாப்பிடுவாரா என்று சிஷ்யர் கேட்டார் அந்த சமயம் குரு அவருக்கு எதுவும் பதில் சொல்லவில்லை அதற்கு பதிலாக சிஷியர்களை வகுப்பறைக்கு வர சொன்னார் சிஷ்யர்களுக்கு அன்று உபனிஷதத்தை பற்றி விளக்கினார் பூர்ணாமதம் பூர்ணாமிதம் பூர்ணாஷ்டம் பூர்ணாதய என மந்திரத்தை கற்றுக் கொடுத்து உபனிஷதத்தில் சொல்லியபடி ஒவ்வொன்றும் பூர்ணா என்பதில் என்பதிலிருந்து வருகிறது என்று விளக்கம் சொன்னார் பின்பு ஒவ்வொருவரையும் மந்திரத்தை மனதில் பதியும்படி மனப்பாடம் பண்ணச் சொன்னார் ஆகவே எல்லோரும் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தனர் அதன் பிறகு ஒரு நாள் குரு எல்லா மாணவர்களையும் வரவழைத்து நைவேத்தியம் பற்றிய சந்தேகங்கள் கேட்ட மாணவர்களை மனப்பாடம் செய்த மந்திரங்களின் புத்தகத்தை பார்த்து ஓதச் சொன்னார் அவர்களுக்கு அவர்களும் புத்தகத்தை பார்க்காமலே மனப்பாடம் செய்து மந்திரத்தை ஓதினர் அப்போது குரு சிரித்துக்கொண்டே கடவுள் நம்பிக்கை பற்றி சந்தேகம் கேட்ட மாணவனை பார்த்து பின்வருமாறு கேட்டார் புத்தகத்தில் உள்ளபடி எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து விட்டாயா என்று கேட்டார் அதற்கு அந்த சிஷியனும் ஆம் குருவே புத்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனம்பாடம் செய்துவிட்டேன் என்று கூறினார் அதற்கு பிறகு குரு விளக்கம் கொடுத்தார் உன் மூளையில் பதிவான மந்திரம் சுட்சுமா ஸ்திதி அதாவது பார்க்க முடியாத வடிவத்தில் உள்ளது புத்தகத்தில் எழுத்து வடிவம் உள்ள மந்திரம் ஸ்தூலஸ்திதி அதாவது பார்க்க முடிவது கடவுளும் அதே மாதிரி சுட்சுமா திதி நாம் படைக்கும் படையல் ஸ்தூலஸ்திதி ஆகவே கடவுள் சூட்சுமஸ்திதியை சூட்சுமா படையில் எடுத்துக்கொள்கிறார் ஆகவே நாம் படைக்கும் படையல் அளவில் குறைவதில்லை கடவுள் சூட்சுமா ஸ்திரி படையல் எடுத்து கொள்கிறார் நாம் ஸ்தூலஸ்திதியை பிரசாதம் எடுத்துக்கொள்கிறோம் என்று விளக்கம் கொடுத்தார் இதன் பிறகே அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்தார் பக்தியுடன் உணவு சேர்ந்தால் அது பிரசாதம் பக்தியுடன் பசி சேர்ந்தால் அது விரதம் பக்தியுடன் நீர் சேர்ந்தால் அது சர்ணாமிட் சர்ணாமிட் என்பது ஒரு வகை பஞ்சாமிர்தம் பக்தியுடன் பயணம் சேர்ந்தால் அது புனித பயணம் பக்தியுடன் இசை சேர்ந்தால் அது கீர்த்தனை பக்தியுடன் வீடு சேர்ந்தால் அது கோவில் பக்தியுடன் ஈடுபாடு சேர்ந்தால் அது சேவை பக்தியுடன் வேலை சேர்ந்தால் அது கர்மா என்று விளக்கம் கொடுத்தார் நண்பர்களே எனது மற்ற பதிவுகளை காண விரும்பினால் வட்ட வடிவில் உள்ள கீ சேனல் லோகோவை ப்ரெஸ் செய்தால் கிடைக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி